Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோ மில்க் சப்ளை. லோ மில்க் சப்ளைக்கான காரணங்கள், அதன் அறிகுறிகள் மற்றும் அதுக்கான தீர்வுகள் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தாய்ப்பால் பத்தலைன்னு எப்படி சொல்லுவோம், புதுசாக பிறந்த குழந்தையோட பால் தேவையை அம்மானால் பூர்த்தி செய்ய முடியலன்னா அந்த தாய்க்கு லோ மில்க் சப்ளை, பால் பத்தலைன்னு சொல்லுவோம். அம்மாவோட ஆரோக்கிய குறைபாடுனால பால் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான காரணங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாய் வந்து மார்பக அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாலோ அல்லது இரத்த சோகை இருந்தாலோ மற்றும் தைராய்டோட அளவு ஏற்ற இறக்கமாக இருந்தாலோ லோ மில்க் சப்ளை அந்த தாய்க்கு இருக்கும். குழந்தை பிறக்கும்போது அதிக அளவு இரத்தப்போக்கு ஏற்படும். இதன் காரணமாக இரத்த சப்ளை இல்லாதனால பிட்யூரிட்டி போதுமான பாலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ்களை வந்து உற்பத்தி செய்கிறதில்லை. இதுதான் லோ மில்க் சப்ளைக்கான காரணங்கள். நெக்ஸ்ட்டு லோ மில்க் சப்ளைக்கான அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தையோட மோஷன் எடுத்துக்கலாம். குழந்தை டெய்லி மோஷன் போகணும். ஒரு நாளைக்கு சுமார் 5-6 தடவை மோஷன் போகாட்டி அவங்களுக்கு தாய்ப்பால் பத்தலைன்னு அர்த்தம். அது இல்லாமல் மோஷன் வந்து ரொம்ப கம்மியாக தண்ணியாக மோஷன் போகிறாங்கன்னா அதுவும் லோ மில்க் சப்ளைக்கு சிம்டம்ஸ் தான். நெக்ஸ்ட்டு குழந்தையோட யூரின் பற்றி பார்க்கலாம். புதிதாக பிறந்த குழந்தை 8-10 தடவை அல்லது அதற்கு மேலே யூரின் பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா அதுக்கு லோ மில்க் சப்ளை சிம்டம்ஸ் தான். இல்லை குழந்தையோட யூரின் வந்து ரொம்ப டார்க்காக போகிறாங்கனாலும் அதுவும் லோ மில்க் சப்ளையோட சிம்டம்ஸ் தான். பொதுவாக குழந்தைக்கு வந்து அதிக அளவு தண்ணி தேவைப்படும். இது குழந்தை பிறந்து 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மூலம் மட்டும்தான் வழங்க முடியும். இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா லோ மில்க் சப்ளைக்கு சிம்டம்ஸாக இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரெஸ்ட் மில்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து லாச்சிங். சரியான பொசிஷனில் குழந்தைய வச்சு கரெக்டாக லாச் பண்ண சொல்லி கொடுக்கணும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்க குழந்தைக்கு ஃப்ரெஷ் ஃபீட் பண்ணும்போது குழந்தை உறிஞ்சுதல் மற்றும் விழுங்குதலில் வேகம் குறையுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ரெஸ்ட்டை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அதாவது அழுத்தி கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது குழந்தைங்க வேகமாக பால் குடிப்பாங்க. ப்ரெஸ்ட்டில் இருக்க ஃபுல் மில்க்குமே குழந்தைக்கு போய் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மற்ற மார்பகங்களுக்கு மாற்றி இதே மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெஷ் ஃபீட் பண்ணிவிட்டு இடையில் இருக்க டைமில் நீங்கள் பம்பிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். இதுவும் பால் உற்பத்தி அதிகரிக்க ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க ஃபீட் பண்ண ஆரம்பித்ததுமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா அம்மா அம்மாருங்க தூக்கத்தில் சினுங்கிற குழந்தைக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணுறதை விட நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது குழந்தைக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா குழந்தையோட சப்பனி குடிக்கிற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் அதிக அளவு மில்க் சப்ளைக்கு தூண்டுதல் இருக்கும். லோ மில்க் சப்ளைனால் குழந்தைக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். குழந்தைக்கு ஃபுட் சென்சிட்டி அல்லது ஃபுட் அலர்ஜி வரலாம். செகண்டு சுவாச பிரச்சனைகள், அதாவது ஸ்லோ ப்ரீத்திங், அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். தேர்டு நரம்பு பிரச்சனைகள் காரணமாக விழுங்குதல் உறிஞ்சுதல் இது மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். இது இல்லாமல் டவுன்ஸ்னு சொல்கிற ஒரு நோயால் வந்து பாதிக்கப்படலாம். அதில் குறிப்பாக குழந்தையோட வாயில் பால் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இது மாதிரி கஷ்டங்களை குழந்தைக்கு ஏற்படும். தாய்மார்களுக்கு லோ மில்க் சப்ளைன்னு தெரிஞ்ச உடனே ஃபார்முலா மில்க்கு மாறுறீங்க. அது தவறு. நம்ம உடம்புல என்ன பிரச்சனை, எதனால் மில்க் சப்ளை கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். லோ மில்க் சப்ளை இது இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை குழந்தைக்கு வந்து கொடுக்கும். இந்த பிரச்சனையில் குழந்தைக்கு வராமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அந்த குழந்தையோட தாயோட கையில் தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.